இனிய காலை வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று விரிவானம் சொற்பூங்கா என்ற தலைப்பில் தகவல்களை பார்த்தோம் முன்னுரை சொல்லில் தேய்மானம் செந்தமிழின் சிறப்பு சொல்லும் நெல்லும் ஓர் எழுத்து ஒருமொழி சொல்லும் எழுத்தும் பகுதியில் பாதி பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இதே சொல்லும் எழுத்தும் பகுதியில் மீதமுள்ள செய்திகளை பார்க்கலாம் இதற்கு சென்ற ம காணொளியில் ஆண் அதாவது ரன்னகரையின் இல்லைங்களா ஆண் என்பது ஆ ஆகியது மான் என்பது மா ஆகியது கோன் என்பது கோ ஆகியது தேன் என்பது தே ஆகியது பே என்பது பே ஆகியது இதெல்லாம் கால கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ற காணொளி வரை பார்த்தோம் சொல்லும் எழுத்தும் பகுதியில் இப்பொழுது எட்டத்தில் போகிற ஒருவனை தூரமாக ஒருத்தர் போயிட்டுருக்காங்க அவங்களை நாம் என்னென்னு சொல்லுவோம் ஏ இங்க பாப்பா ஏ அப்படி சொல்லுவோம் இல்லையா ஏ என அழைத்தனர் ஏ என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது அம்பை ஏவு என்பர் பார்த்தீங்களா ஏன்னா அம்பு ஓர் எழுத்து ஒரு மொழியில அந்த அம்பை ஏவு என்பர் ஏவுதல் என்பது அப்ப ஏன்னா அம்பு ஏவுதல் என்பது அம்பை விடுதல் இல்லைங்களா அம்பு விடுதல் அப்படின்னு சொல்லலாம் ஏவும் அம்பு ஏ என்றாகியது ஏவும் அம்பு என்ன ஆச்சு ஏ ஆகியது ஓர் எழுத்து ஒரு மொழியாக ஆகியது அப்படின்னு சொல்றாங்க அம்பு விரைந்து செல்வது போல சென்று இப்படி வேகமாக என்ன பண்ணுவாங்க அம்பை விடுவாங்களா இல்லையா பார்த்திங்களா இதான் வந்து அம்பு மகாபாரதெல்லாம் இந்த மாதிரி அர்ஜுனன் இவங்க தரு இவங்களாம் வச்சிருப்பாங்க இல்லையா நீங்களாம் பார்த்துருப்பீங்க கதைகள்ல அந்த அம்பை விரைந்து செல்வது போல அம்பு வேகமாக விரைந்து செல் போர்க்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக விடுவாங்க அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வேகமாக நான் சொன்ன உடனே வேகமாக யார் மேம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் மேம் ஸ்டாஃப் ரூம் போயின்னு சொன்னால் போதும் உடனே என்ன பண்ணுவோம் நான் போகிறேன் மேம் நான் போகிறேன் மேம் சொல்கிறீங்களா குழந்தைங்களா அந்த மாதிரி அன் அம்பு எவ்வளோ வேகமாக போகுதோ அது மாதிரி விரைந்து செல்லக்கூடிய சொன்ன செயல்களை விரைந்து செல் சொல்ல செய்யக்கூடிய ஒரு தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் கடமை புரிபவன் அப்படின்னு சொல்கிறாங்களையா அவங்கள விரைந்து செல்வது போல் சென்று உரிய அவருடைய கடமை நான் நாம் போய் கண்டிப்பாக மேம் சொன்ன வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் அம்மா சொன்னால் செய்யணும் அப்படின்னு வேகமாக செய்ய போடுறோம் இல்லையா கடமை புரிபவன் தான் ஏவலன் எனப்பட்டான் அம்பு விடும் கலையை என்னன்னு சொல்கிறாங்க ஏகலை என்றது தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை அப்படின்னு சொல்கிறாங்க விரைந்து செல்லக்கூடிய அன்பு எப்படி வேகமாக அம்பு ஆ இம்பு அம்புக்கன்னு அன்பு கிடையாது அன்பு என்பது ஒருவருக்கு ஒருவன் மீது நாம் காட்டக்கூடிய பாச உணர்வுகளை குறிப்பிடுது இல்லையா இது அம்பு ஆ இம்பு அம்பு இணைச்சொல் பாவோட இணையெழுத்து இம் சொல்கிறோம் இல்லையா அந்த அம்பு சொல்லும்போது ஏ என்றால் அம்பு அது விரைந்து செல்லும்போது ஏவு என்றானது அதுக்கப்புறம் ஏவுதல் க வே தன்னுடைய க உரிய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒருவனாக இருப்பவனே நம்ம வந்து ஏகலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த விரைந்து செல்ல கடமையை செய்பவன் ஏவலன் எனப்பட்டான் அன்பு எய்பவன் ஏவலன் எனப்பட்டான் அந்த ஏவலன் ஏகலை கலை உரிய கலை கடமையை செய்பவன் ஏகலை என்றானான் அதில் சிறந்தவன் அதாவது வல்லவனை அந்த கலையில் அம்பு விடும் கலையில் சிறந்தவனை வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னா அம்பு அந்த விரைந்து செல்லக்கூடிய கலையை அம்பு விடும் கலையை கற்றவன் என்னன்னு சொல்கிறாங்க ஏகலை ஏகலை அந்த கலை கற்றுக்கொள்கிறது ஏக்கலை அந்த கலையை கற்றுக்கொண்டு செய்கிறான் பற்றியா அவன் வந்து ஏகலைவன் எனப்பட்டான் இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா மகாபாரதம் பார்த்துட்டுருக்கீங்களா கதையெல்லாம் இப்போ மகாபாரதத்தில் கூட கலைவன் என்ற கதம் கதை மாந்தர் ஒருவர் இருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குருவை அதாவது அவர் என்ன பண்ணுறோன்னா குருன்னா இப்போ வந்து பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் குரு ஆசான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குருவை நேரடியாக காணாமல் அவருடைய உருவ பொம்மையை செய்து வைத்து கொண்டு என் அவ அந்த அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு அம்பு விடக்கூடிய வில்லாற்றலில் சிறந்த சிறந்தவனாக இருந்தவன் தான் இந்த ஏ கலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இப்போ அந்த கதாபாத்திரத்தை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா இந்த பகுதியிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் அம்புக்கு ஏவு என்ற பெயர் இருந்தது அந்த ஏவு என்பது ஏ என்ற ஓரெழுத்து ஒருமொழியாக மாறியது அந்த ஓர் இருந்து தான் ஏவலன் ஏகலை ஏகலைவன் என்ற சொற்கள் உண்டானது இதுதான் வளர்ச்சி அந்த சொற்களானது வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த பாடத்தினுடைய உண்மையான கரு அதாவது அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு ஒரு மொழியிலிருந்து தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன சொற்கள் எவ்வாறு மாறி வருகின்றன அப்படின்றலாம் பார்த்தோம் ஏவு எய் என்ற சொல்லு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவு அப்படிங்கிற சொல் ஏ என்றானது அந்த ஏ அப்படிங்கிறது எய் என்னும் சொல்லு உருவாக்கில் வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அடுத்த பத்தி பாருங்க ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமன்றி எய் எனவும் ஆயிற்று ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் தான் எய்பன்றி அப்படின்னு சொல்கிறாங்க முல்லைமன்றி எய் அப்படின்னா முள்ளம்பன்றி இருக்கு இல்லையா அந்த எய்பன்றி அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா இது எதனாலனா அம் இந்த அம்பு விடக்கூடிய அந்த முள்ளம்பன்றி பாருங்கள் முள் எவ்வளோ கூர்மையாக இருக்குது இல்லையா அந்த அம்பு போன்று கூர்மையுள்ளே உடைய இதனால தான் வந்து எய்பன்றி அப்படின்னு சொல்கிறாங்க முள்ளமன்றி ஒன்று ஒன்று எப்படி சொல்லுவாங்க எய்பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ப இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா ஆண்கள் ஆண்களும் வேட்டையாட சென்றாங்க பெண்களும் வேட்டையாடினாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கல்வெட்டுகள் வரைந்து வைத்திருந்த செய்திகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோம் அதாவது வீரத்தில் சிறந்தவர்களாகவும் அரசாட்சி செய்யக்கூடிய பெண்களாகவும் இருந்தார்கள் அப்படின்றலாம் பார்த்தோம் இல்லைங்களா ஜான் சிராணி நான் வச்சுக்கிறீங்களா சரி இப்போ வந்து போர் அப்படின்னாவே வெறும் குதிரை மீது வேகமாக செல்வது அப்படி மட்டும் கிடையாது கத்தி வச்சு சண்டை போடுறது எல்லா கலைகளிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா அந்த மாதிரி அம்பை எய்பவர் எயினர் அப்புறம் அவர்த்த மகளிர் அப்படின்னு இருக்காங்க இல்லையா எயினியர் அப்படின்னு சொல்றாங்க ஆண்களாக இருந்தால் எயினர் என்றும் பெண்களாக இருந்தால் எயினியர் என்றும் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க சங்க புலவர்களுள் எயினனரும் உலர் எயினினாரும் உலர் அதாவது எயினர் எயினினாரும் உலர் ஆண்கள் பெண்கள் இருவருமே அன்பு அம்பு எய்தக்கூடிய கலையில் சிறந்தவர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த பிக்சர் இந்த படம் மூலம் படங்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பாடத்தோட இறுதி பகுதி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் சரிங்களா இப்போ சொற்பூங்காவின் நிறைவு பகுதி இது வரைக்கும் அதாவது சொல்லும் எழுத்தும் பகுதியில் இது வரைக்கும் சொன்ன செய்திகளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அடுத்தது நமது கடமை அல்லது முடிவுரை அப்படிங்கிற செய்தியில் நான் இனிமேல் சொல்லக்கூடிய செய்திகளை எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ இது எல்லாமே என்னது பார்த்தோன்னே தெரியுது ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை நாற்பத்தி ரெண்டு அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ தமிழில் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவழக்கு என்பனவற்றை கையில் உள்ளங்கனி போல கையில் கனியாக காட்டும் இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டி வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான் அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் இந்த செய்தி அப்படியே நீங்கள் எதுக்கு எழுதிக்கலாம் முடிவுரை என்ற செய்திக்கு எழுதிக்கலாம் இதுவரை ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றியும் அந்த சொற்களுக்கான எடுத்துக்காட்டுகள் விரிவாக பார்த்தோம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களால் என்ன பயன் என்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம் தமிழ்மொழியின் பழமை உயிரோட்டம் பெரு இவையெல்லாம் நம்மளுக்கு எப்படி காட்டுது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி அளவுக்கு தெளிவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஓர் எழுத்து ஒருமொழி அப்படின்னு சொல்றாங்க மாணவர்கள் நீங்கள் என்ன பண்றீங்க தொல்காப்பியம் நன்னூலார் கூறிய செய்திகளையும் என்ன பண்ணுறோம் நம்ம என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழிகள் பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் இன்னொரு முறை புக்கில் ஒரு தடவை வாசித்து பார்த்துட்டு சொல்லும் எழுத்தும் வரைக்கும் எழுதியிருப்பீங்க இந்த கடைசி பற்றி இந்த பற்றி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா முடிமுறையாக எழுதி கட்டுரை எழுதி முடித்து வச்சுருங்க அது அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணோம் டெய்லி ரெண்டு மூணு பேஜ் ஏற்கனவே நடத்தியாச்சு தான் எழுதியிருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் மேற்கோள்கள் எதாவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொன்றையும் மேற்கோள்கள் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பகுதியில் எழுதிக்கலாம் கட்டுரையாக எழுதக்கூடிய திறமை நீங்கள் வளர்த்துக்கணும் சரி மாணவர்களே இது வரைக்கும் நீங்கள் சென்ற காணொளி வரைக்கும் படுத்திருப்பீங்க ஒரு நான்கே நான்கு வினாக்கள் விடைகள் தெரியுதா அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒருமுறைகள் பற்றி கூறும் நூல் எது தொல்காப்பியமாக அடுத்தது நன்னூலா அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா தெரிஞ்ச விடைகளை எழுதணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் எழுதலாம் இரண்டாவது வினா நன்னூலார் சேர்த்து கொண்ட இரண்டு குற்றெழுத்து ரெண்டே ரெண்டு குற்றெழுத்து மட்டும் சேர்த்துக்கிட்டார் கடைசியா அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க இரண்டு குற்றெழுத்துக்கள் சேர்த்தினாரு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இரண்டு எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க மூன்றாவது வினா ஆ மா ரெண்டுமே தனித்தனியாக இருந்து ஒரு பொருள் தந்துச்சு ஆனால் பசு மானா பெரிய அல்லது விலங்கு அப்படிங்கிற குறிக்கும் இது இரண்டும் இணைந்து ஒரு பொருளை தந்துச்சு அது என்ன எழுதுங்க பார்க்கலாம் நான்காவது குருவிடம் நேரடியாக பாடம் கற்காமல் அவருடைய உருவத்தை வைத்து பாடம் கற்ற மாணவன் யார் மகாபாரதத்தில் வந்ததாக சொன்ன கதாபாத்திரம் நீங்கள் அது யார் அப்படிங்கிறத வைங்க நன்றி மாணவர்களே அடுத்த காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நன்றி